ஹலோ சிக்டீல் யூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரீஷ். நிறைய சிக்டீல் கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் டெஸ்க்டாப்பை சஜெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த டெஸ்க்டாப்பை சஜெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா உங்கள் மினிமல் யூஸ், மிட் லெவல் யூஸ் இல்லை ப்ரொசர் ஓரியன்டாக நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட இந்த டெஸ்க்டாப் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், உங்கள் ஒர்க் டாஸ்க்கு சூட்டபிளாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிராஃபிக் கார்டு போட்டு அப்கிரேட் பண்ணான்னா கூட இந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க இந்த டெஸ்க்டாப் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா டெல் பிராண்ட்லேருந்து ஒரு பிராண்டட் ரீஃபர்பிஷ் டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்போட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டெல் ஓஸ்ட்ரோ 3800. ப்ரொசஸர் இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகிற மதர் போர்டு இருக்குது. ஸோ 4th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i3 4th ஜென்ரேஷன், i5 4th ஜென்ரேஷன், i7 4th ஜென்ரேஷன் சொல்லி மூணு வேரியன்ட் ப்ரொசஸர் இந்த பர்டிகுலர் டெஸ்க்டாப்பில் சூட் ஆகும். உங்கள் ஒர்க் டாஸ்க் மினிமலாக இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் i3 4th ஜென்ரேஷன் ப்ரொசஸர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இந்த டெஸ்க்டாப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,500 ருபீஸ் காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே உங்கள் ஒர்க் டாஸ்க் ஒரு மிட் லெவலில் இருக்குது, ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, ஒரு 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் i5 4th ஜென்ரேஷன் ப்ரொசஸர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இந்த டெஸ்க்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 13,500 ருபீஸ் காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே உங்கள் ஒர்க் டாஸ்க் ஒரு ப்ரொசர் ஓரியன்ட் ஸ்ட்ராங்கர் ப்ரொசர் வேணும், ப்ளஸ் ரேம் ஹார்ட் டிஸ்க்லாம் ஸ்ட்ராங்கராக இருந்துச்சுன்னா உங்கள் ஒர்க் டாஸ்க் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் i7 4th ஜென்ரேஷன் ப்ரொசர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இந்த டெஸ்க்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 18,500 ருபீஸ் காஸ்ட்டில் இந்த டெஸ்க்டாப் அவைலபிளாக இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக இந்த டெஸ்க்டாப்பில் நம்ம i5 4th ஜென்ரேஷன் ப்ரொசர் போட்டிருப்போம். i5 4th ஜென்ரேஷன் ப்ரொசர்னு பார்த்தீங்கன்னா i5 4th ஜென்ரேஷன் ப்ரொசரோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3.30 GHz to 3.70 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடு இருக்கும். இது ஒரு 4-core 4-thread ப்ரொசர். இந்த ப்ரொசரோட கேஷ் மெமோரின்னு பார்த்தீங்கன்னா 6 MB. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் கிராஃபிக் வரும், ப்ரொசர் கிராஃபிக்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரேம் எக்ஸ்டென்சிவாக எக்ஸ்பேண்டபிளாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இந்த 2GB ஆன்போர்ட் கிராஃபிக் விராமா கன்வெர்ட் ஆகி உங்கள் கிராஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த ரேம் இந்த டெஸ்க்டாப்பில் ரேம்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம 4GB ரேம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு அப் டு 16GB வரைக்கும் ரேம் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு DDR3 ரேம் ப்ரொவைட் பண்ணுறோம். 1600 MHz பஸ் ஸ்பீடில் அந்த ரேம் ரன் ஆகும். இந்த டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு 2 RAM ஸ்லாட் பார்க்க இருக்குது. ஸோ நீங்கள் அப் டு 16GB வரைக்கும் ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் இந்த டெஸ்க்டாப்பில் நம்ம டிஃபால்ட்டாக 500GB SATA ஹார்ட் டிஸ்க் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய ஸ்டோர் பண்ணுற கஸ்டமர்ஸ் உங்களுக்கு 500GB வேண்டாம், 1TB இல்லை 2TB ஹார்ட் டிஸ்க் வேணாலும் நம்ம போட்டு தரலாம், இல்லை SSD ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் வேணாலும் உங்கள் ஆர்டர் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். இந்த பிராண்டட் டெஸ்க்டாப்போட நம்ம பிராண்டட் மானிட்டர்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறோம். வாங்க மானிட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிராண்டட் டெஸ்க்டாப்போட நம்ம பிராண்டட் மானிட்டர்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிராண்டட் மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டரில் 2 types இருக்குது, ஒன்று ரீஃபர்பிஷ்ட் மானிட்டர், ஒன்று பிராண்ட் நியூ மானிட்டர். நம்ம ரீஃபர்பிஷ்டும் டீல் பண்ணுறோம் டெஸ்க்டாப்ஸில், லேப்டாப்ஸில். ஜிக்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீஃபர்பிஷ்டும் டீல் பண்ணுறோம், பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸும் டீல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரீஃபர்பிஷ்ட் வேணால் ரீஃபர்பிஷ்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை பிராண்ட் நியூ வேணால் பிராண்ட் நியூ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 19 inches ரீஃபர்பிஷ்ட் மானிட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,500 ருபீஸ் காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே ஒரு 24 inches IPS LED பேனல் ரீஃபர்பிஷ்ட் மானிட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ருபீஸ் காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே உங்களுக்கு பிராண்ட் நியூ மானிட்டர் 6,000 ருபீஸ் காஸ்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஆர்டர் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். கஸ்டமைசேஷன் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட கஸ்டமைசேஷன் பற்றி கேட்டுட்ருப்பாங்க. கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொசர் கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்கள் ஒர்க் டாஸ்க் மினிமலோ இல்லை ப்ரொசர் ஓரியன்டாக இருந்தாலும் உங்கள் ஒர்க் டாஸ்க் தகுந்த மாதிரி ப்ரொசர் கஸ்டமைஸ் பண்ணலாம். ரேம் நம்ம டிஃபால்ட்டாக 4GB தரோம், அப் டு 16GB வரைக்கும் ரேம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் டிவைஸ் உங்களுக்கு நிறைய ஸ்டோர் பண்ணுற கஸ்டமர்ஸாக இருந்தால் உங்களுக்கு 1TB இல்லை 2TB ஹார்ட் டிஸ்க் ப்ரொவைட் தரலாம், இல்லை உங்களுக்கு SSD வேணாலும் போட்டு தரலாம். ஸோ மானிட்டர் தென் மானிட்டர் கூட அவ்வளோதான். உங்களுக்கு 19 inches ரீஃபர்பிஷ் மானிட்டர் வேணும், இல்லை பிராண்ட் நியூ மானிட்டர் வேணும், இல்லை அப் டு 38 inches வரைக்கும் நம்மகிட்ட மல்டி பிராண்டட் மானிட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஆர்டர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களோ அப்படி நம்ம உங்கள் ஆர்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ஃபுல் செட் இருக்கான்னு கேட்டுருப்பாங்க. ஸோ ஃபுல் செட் வாங்குற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல் ஓஸ்ட்ரோ 3800 CPU, 4GB ரேம், i5 4th ஜென்ரேஷன் ப்ரொசர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட, ஒரு 19 inches ரீஃபர்பிஷ் மானிட்டர், கீபேட் மவுஸ், ஒரு VGA கேபிள், ஒரு பவர் கேபிள்னு சொல்லி நம்ம ஃபுல் செட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை இருக்குது 18,000 ருபீஸில் அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் டெல் ஓஸ்ட்ரோ 3800 CPU, i5 4th ஜென்ரேஷன் ப்ரொசர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட, உங்கள் பிராண்ட் நியூ மானிட்டர் ஃப்ரண்டெக் ஜப்ரானிக்ஸ்ன்னு சொல்லி 5,500 ருபீஸ் காஸ்ட்லேருந்து பிராண்ட் நியூ மானிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிராண்ட் நியூ மானிட்டர், கீபேட் மவுஸ், விஜே கேபிள், பவர் கேபிள்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
19,000 ருபீஸ் காஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. பிராண்ட் நியூ மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 19,000, ரீஃபர்பிஷ் மானிட்டரோட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 18,000 ருபீஸ். 1,000 ருபீஸ் காஸ்ட் டிஃபரன்ஸ்ல நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். யூசர்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் டாஸ்க் மினிமலா இருக்கா, i3 4th ஜெனரேஷன் ப்ரொசஸர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இந்த டெஸ்க்டாப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்க ஒர்க் டாஸ்க் மிட் லெவல்ல இருக்கா, ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ற, ரெண்டர் பண்றீங்கன்னா, நீங்கள் 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் i5 4th ஜென்ரேஷன் ப்ரொசஸர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இந்த டெஸ்க்டாப் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே உங்கள் ஒர்க் டாஸ்க் ப்ரொசஸர் ஓரியன்ட் ஒரு கிராஃபிக் கார்டு போட்டு ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் i7 4th ஜென்ரேஷன் ப்ரொசஸர், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இந்த டெஸ்க்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணலாம். வாங்க இந்த டெஸ்க்டாப்போட இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த டெஸ்க்டாப் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெல் ஓஸ்ட்ரோ அந்த ஓஸ்ட்ரோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சீரீஸ் ஒரு லோகோன்னு சொல்லலாம். அப்புறமா ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, சாலிடாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா டிவிடி ரீரைட்டருக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, டிவிடி ரீரைட்டர் கூட சைடில் இருக்குது. அது கீழே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கை ஒரு சிம்பாலிசமாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் டிஸ்க் பிளிங்க் ஆகிறது தெரியும். அப்புறமா ஹெட்ஃபோன் ஜாக், மைக் போர்ட்டுன்னு சொல்லி ரெண்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூஎஸ்பி 2.0 போர்ட்ஸ் ரெண்டு இருக்குது. அப்புறமா டெல் பிராண்ட்லேருந்து ஒரு டெல் பிராண்ட் பேட்ச் லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில். பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ரெண்டு PS2 ஸ்லாட்ஸ் இருக்குது. ரெண்டு PS2 ஸ்லாட்ஸ் மூலிமா நீங்கள் ஓல்டு கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே ஜிகாபிட் லேன் போர்ட் கொடுத்துருக்காங்க, அப் டு 1000 MBPS வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீட் பெற முடியும். அது கீழே ரெண்டு யூஎஸ்பி 2.0 போர்ட், ரெண்டு யூஎஸ்பி 3.0 போர்ட்ஸ், டோட்டலாக உங்களுக்கு 6 யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப் டு 4K ரெசல்யூஷன் வரைக்கும் அவுட்புட் எடுக்க முடியும். நீங்கள் HDMI டு HDMI மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது கீழே ஒரு VGA போர்ட் கொடுத்துருக்காங்க, அப் டு ஃபுல் HD வரைக்கும் ரெசல்யூஷன் அவுட்புட் எடுக்க முடியும். ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், மைக் போர்ட் அண்ட் லைனிங் போர்ட்டுன்னு சொல்லி 3 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆடியோ மைக் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே ஒரு SMPS-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, பவர் பிளக்கான போர்ட். வாங்க இந்த CPU-க்குள்ளே இருக்கிற இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த CPU லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி ரீரைட்டருக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ டிவிடி ரீரைட்டர் போட்டுக்கலாம். அது கீழே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க், SSD இல்லை ஸ்டோரேஜ் டிவைஸ் கண்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு கண்டெய்னர், ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் டிவைஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரேம் ஸ்லாட் மூலிமா நீங்கள் அப் டு 16GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறமா பிராண்டட் சிஸ்டம் எடுத்திங்கனாலே ஏர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் சாலிடாக இருக்கும். இது ப்ரொசர் ஏர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இங்கே பார்த்தீங்கன்னா CPU ஏர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இது SMPS ஏர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி ஏர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் சாலிடாக கொடுத்துருக்காங்க. அது கீழே PCI X16 ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த X16 ஸ்லாட் மூலிமா நீங்கள் எக்ஸ்டர்னல் கிராஃபிக் கார்டு இல்லை சவுண்ட் கார்டு இல்லை PCI ஸ்லாட்ஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக கிராஃபிக் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு CPU எதனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ப்ரொசஸரில், ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஸ்ட்ராங்கர் ப்ரொசஸர் ப்ளஸ் கிராஃபிக் கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எதனா CPU தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த CPU நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கண்டிஷன், இந்த டெஸ்க்டாப்பெல்லாம் நம்ம மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணுவோம், அவுட் ஆஃப் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். அங்கெல்லாம் 1-2 இயர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி இந்த டெஸ்க்டாப்பெல்லாம் அவங்க அப்கிரேட் ஆகிற காரணம் உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப்பெல்லாம் சேல் பண்ணிவிடுவாங்க. டெஸ்க்டாப் பார்த்தாலே தெரியும், லுக் லைக் நியூ கண்டிஷன் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸே ஆகட்டும், இல்லை டென்ட் பார்க்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்க்க லுக் லைக் நியூ கண்டிஷனாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு UPS போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5-10 இயர்ஸ் சாலிடாக ஒர்க் ஆகும். ஸோ 6 மந்த் வாரண்டியோட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்போட நம்ம Windows 10 சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறோம். Windows 10 சாஃப்ட்வேரோட ஒரு பேசிக் லெவல் சாஃப்ட்வேர்ஸ், இல்லை உங்கள் வீடியோ எடிட்டிங்கில் இருக்கீங்கன்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் ஃபீல்டுனா ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர், உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணும் நம்ம டிரைவில் காப்பி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். ஸ்பேர் சப்போர்ட், நிறைய பிராண்டட் சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஃபேக் ரூமர்ஸ் என்னென்னா, பிராண்டட் டெஸ்க்டாப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, எதனா SMPS போயிடுச்சு இல்லை மதர் போர்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, ஸோ பிராண்டட் சிஸ்டம் வாங்காதீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லலாம், ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனியில் யாரும் அசம்பிள்டு டெஸ்க்டாப் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எல்லாமே பிராண்டட் டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிராண்டட் டெஸ்க்டாப் ஒரு வாட்டி பில்ட் பண்ணுறது ஒரு 5-10 இயர்ஸ் ஒர்க் ஆகட்டும் என்ற சாலிடாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மகிட்டே அவ்வளோதான், உங்ககிட்ட பிராண்டட் டெஸ்க்டாப்பில் ஸ்பேர் தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ நாங்கள் ஜஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் நம்பரே ஆகட்டும் கால் நம்பரே ஆகட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளோ நம்ம இந்த பர்டிகுலர் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு எந்த ஸ்பேர் வேணாலும் நம்ம CPU-லேருந்து ஒரிஜினல் பார்ட்ஸே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரலாம். வாரண்டி கிளைம், நம்ம இந்த டெஸ்க்டாப் எல்லாமே 6 மந்த் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வாரண்டி ரிலேட்டட் எதனா குவரிஸ் இருந்துச்சு இல்லை எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளமை நம்மளுக்கு தெரிய வைக்கலாம். வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளே நம்ம உங்கள் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தரோம். இல்லை டெஸ்க்டாப்பில் எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா
மேக்ஸிமம் டெஸ்க்டாப்பே ரீப்ளேஸ் பண்ணி தரும். குவான்டிட்டிஸ் நிறைய கஸ்டமர்ஸ், நம்ம ஒரு ஆஃபீஸ் தொடங்கிட்டுருக்கோம், நம்ம ஒரு ட்ரைனிங் சென்டர் தொடங்கிட்டுருக்கோம், நம்மளுக்கு டெஸ்க்டாப் வேணும்னு கேட்டிருப்பாங்க, 5 to 10 டெஸ்க்டாப்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது பல்காக உங்களுக்கு ப்ரைஸ் டிடக்ஷன் இருக்கும், லைஃப் டைம் ஸ்பேர் சப்போர்ட், 6 மந்த் வாரண்டின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கால் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், ஜஸ்ட் கால் பண்ணி உங்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நம்ம இது எல்லா டெஸ்க்டாப்பு 6 மந்த் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். 6 மந்த் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மதர் போர்ட் சர்வீஸ் வாரண்டி. மதர் போர்டில் எந்த பிரச்சனை ஆனாலும் நம்ம 6 மந்த் வாரண்டி டைமில் ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். வாட்டர் லாக் ஆகக்கூடாது, ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாமல், ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 6 மந்த் வாரண்டி டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. ஒன்ஸ் ப்ரொடக்ட் உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம், ப்ரொடக்ட் எடுத்துகிட்டு வந்து தர பர்சன் எதனா கீழே போட்டோ இல்லை எதனா ப்ரொடக்ட் மிஸ் ஆகியிருக்கலாம், ஸோ அந்த டைமில் நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி பீரியடில் உங்களுக்கு வேறு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணி தரோம், இல்லைனா ப்ராடக்டே உங்களுக்கு வேறு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். கேஷ் ஆன் டெலிவரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பேக்கன்ஸ் ஃப்ராடாக நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை புக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் ஒன்ஸ் ரீச் ஆன உடனே நீங்கள் அப்புறமா அமௌண்ட் பே பண்ணால் போதும். அதே நீங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து இந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணிட்டுருக்கீங்கன்னா 4 to 5 டேஸ்க்குள்ளே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்கள் டோர் ஸ்டெப்க்கு ரீச் ஆகும். அதே நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து இந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 டேஸ்க்குள்ளே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்கள் டோர் ஸ்டெப்க்கு ரீச் ஆகும். ஒன்ஸ் ப்ராடக்ட் ரீச் ஆனவுடனே அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் வேறு இருக்குது, அது வந்து ப்ரீபெய்டு ஆப்ஷன் சொல்லலாம். நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி 1-2 டேஸில் இந்த ப்ராடக்ட் கிடைக்காதான்னு கேட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம ப்ரீபெய்டு ஆப்ஷன் சஜெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் டெலிவரி பர்சன் உங்களுக்கு டெலிவரி பண்ண உடனே இந்த ப்ராடக்ட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் டெபிட் பண்ணுறதுக்கு 7 டேஸ் ஆகுது. அதே ப்ரீபெய்டு ஆப்ஷனில் நம்மளுக்கு அமௌண்ட் உங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மூலமா நம்மளுக்கு இமீடியேட்டாக அமௌண்ட் கிடைக்குது. ஸோ வித்தின் 1 ஹவர்க்குள்ளே இந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணி உங்கள் நியரஸ்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃபீஸ்க்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் ரிசிப்டை காட்டி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வித்தின் 1-2 டேஸ்க்குள்ளே உங்கள் நியரஸ்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் ரிசிப்டை காட்டி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர் டெஸ்க்டாப் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க. நிறைய கம்ப்யூட்டர் கடைகளே ஆகட்டும், நிறைய டீலர்ஸே ஆகட்டும் லேப்டாப் டெஸ்க்டாப் விற்கலாம், பட் நம்மள மாதிரி ட்ரஸ்டடான டீலர் சில பேர் தான் கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி 6 மந்த் வாரண்டி, 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லி மல்டி ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் ஆப்ஷன் வேணுமோ எல்லா ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சவுத் இந்தியாவிலேருந்தா ஆகட்டும் இல்லை நார்த் இந்தியாவிலேருந்தாலும் சரி, நம்ம ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிங்கன்னா சரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் உங்கள் டோர் ஸ்டெப்க்கு வந்து சேரும். ஸோ டெஸ்க்டாப் லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பயும் போல் நம்மளுக்கு தேவைன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.